ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஜெராக்ஸ் கூட இருக்காது, ஆதார் நம்பர் என்னன்னு தெரிஞ்சால் தான் போட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஆதார் நம்பர் தெரியாது. ஒருவேளை எந்த சீட்டுமே இல்லை, என் கையில் எதுவுமே இல்லை, ஆனால் என் ஆதார் நம்பர் தெரியணும், தெரிஞ்சுக்கணும், ஒரு இமீடியட்டாக ஒரு வேலைக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆதார் நம்பர் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் நான் சொல்லித்தர போகிறேன். டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இதுக்கு யூஐடி வெப்சைட் போயிடுங்க. யூஐடி வெப்சைட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் இ ஆதார் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் முக்கியமாக அந்த ஆப்ஷன் என்னென்ன பார்க்க போகிறோம், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரீட்ரைவ் இஐடி ஆதார் நம்பர் கிளிக்கர் ஃபைண்ட் அவுட் ஆதார் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, ஜஸ்ட் உங்களுக்கு நேம் இருந்தால் அந்த ஆதாரில் எப்படி நேம் இருக்கும், அப்பா பேரோடு இருக்கா இல்லை அப்பா பேர் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பெல்லிங் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. என்னோடய ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்குதோ அந்த மாதிரி நான் எழுதுகிறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்கணும். இப்போ ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஃபோன் நம்பரே போதும். அப்புறம் கேப்சா போட்டுக்கோங்க, நான் போடுறேன் பாருங்கள். கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஓடிபி போச்சுன்னா உங்களுக்கு மெசேஜில் தான் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் சென்ட் பண்ணி விடுவாங்க. இது முழுக்க முழுக்க உங்களால் மட்டும்தான் எடுக்க முடியும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வேணும், இது யாராலையும் எடுக்க முடியாது சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா செக்யூர் தான், ஏன்னா ஆதார் நம்பர் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா வெப்சைட்டில் போனால் ஆதார் நம்பர் இருந்தால் தான் போட்டால் தான் நம்ம ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும், அது ஒரு இஷ்யூ இருக்குது. அதனால் அதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் யாராவது இமீடியட் பர்பஸ் ஆதார் நம்பர் மட்டும் ஃபில் பண்ணணும் எழுதணும் அப்படிங்கும்போது நம்ம கையில் எதுவுமே இல்லாதப்போ நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன், ஓடிபி வந்துருச்சு. கொடுத்தனா இங்கே பாருங்கள், இவர் ஆதார் நம்பர் கடைசியாக 7192 முடியுது, சென்ட் யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மெசேஜ் வந்துடும், உங்களோட ஆதார் நம்பர் வந்து இது தான் அப்படின்னு. அந்த ஆதார் நம்பர் தெரிஞ்சுனா போதும், நம்ம போய் இங்கே டவுன்லோட் ஆதாரில் நம்ம ஆதார் நம்பர் போட்டு கேப்சர் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நமக்கு ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணுற இடத்துல ஏதோ இமீடியட் பர்பஸ்க்கு ஆதார் நம்பர் போட்டு தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி நம்ம கரெக்டான ஆதார் நம்பர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து ஆதார் நம்பர் தெரியாமல் இருக்குது, எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும்போது இப்படி தான் நம்ம எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஆப்ஷன்லையும் எடுக்கலாம், அப்படி இல்லை என்ரோல்மெண்ட் ஐடியில் எடுக்கலாம், இல்லை விர்ச்சுவல் ஐடியில் எடுக்கலாம், கடைசியாக வச்சு இந்த விர்ச்சுவல் ஐடியில் எடுக்கலாம், ஆதார் நம்பரே தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரிலாம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் தெரிஞ்சுட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.